Hello everyone, welcome to my channel. Iniki nama paaka pora recipe Surakai Kofta curry. சுரக்காய நல்ல துருவி அதுல இருக்கிற ஜூஸை பிழிஞ்சு தனியா வெச்சுக்கணும் கோஃப்தா பண்றதுக்கு பிழிஞ்சு வெச்சிருக்க சுரக்காயில வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி ஓமம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது கடலை மாவு உப்பு நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இல்லாட்டி திருப்பியும் தண்ணி விட்டுடும் எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சிடணும் நெக்ஸ்ட்டு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிக்கணும் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை எண்ணெயில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சுரக்காயில் பிழிஞ்சு வச்ச ஜூஸை இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும்
ஜென்ரலாக நம்ம கோஃப்தா டீப் ஃப்ரை பண்ணுவோம். ஒரு ஹெல்த்தி வெர்ஷனுக்காக நான் அப்பம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம கோஃப்தா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக அந்த கறியில் கொஞ்சம் சோம்பும் தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். ஃப்ரை பண்ண கோஃப்தாவை குழம்புல போட்டு ஊற வைக்கணும். இந்த கறி சப்பாத்தி, இட்லி, தோசை, ஈவன் ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.